ஆண்டவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பிள்ளையில இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆலை இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம் சங்கீதலின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாவது வாசந்த வாசிக்க கேட்போம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆமே அவர் என்றார் யாரை கொடுக்கிறது அதே முதல் வசனத்துல வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் என் மெய்ப்பிரா இருக்கிறார் நான் தாட்சரியேன் தாவிது எவ்வளவு அழகாய் அவரை ஆண்டவரை வர்ணனிக்கிறார் பாருங்களேன் கர்த்தரின் மெய்ப்பிரா இருக்கிற நான் தாட்சரிய அவர் என்ன செய்வாரா புல்ல இடங்களிலே மேய்த்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நான் உன்னை புல்லுள்ள இடங்களில மேய்க்க போகிறேன் ஒரு மெய்ப்பின் என்ன செய்வார் எங்க நல்ல புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கதான் ஆடுகளை மேய்ப்பார் எங்க பசுமையா இருக்கிறதோ அங்கதான் ஆடுகளை மேய்ப்பார் அதுதான் ஒரு நல்ல மெய்ப்பினுடைய தன்மை நம் ஆண்டவர் யாரு நல்ல மெய்ப்பெண் அவர் பாருங்க அவர் என்ன செய்கிறாரா புல்லுள்ள இடங்களில் நம்ம மெய்க்கிற கத்தரா இருக்கிறாரா ஹாலையிலுயா சங்கீதலின் புஸ்தகம் நூற்றி நான்காம் சங்கீத பதினாலாவது வசந்த வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம் எடுத்து வாசிக்க கேட்கலாம் பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் பாருங்க எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் அவர் மிருகங்களுக்கு புள்ளையும் மனுஷருக்கு உபியான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறாராம் அவர் மனுஷனுக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல தேவ பிள்ளைகளை மிருகங்களையும் அவர் அக்கறையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் யோசித்து பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் இந்த புல் எதை குறிக்கிறது வேதத்துல வாசிப்பன்னா ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசந்த கூட நான் வாசிக்க கேட்கலாம் உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புள்ளை போல் செழிக்கும் நம்ம எப்படி இருக்கணும் நினைக்கிறனா நம்ம செழித்து இருக்கணும் இந்த இந்த செழிப்பு ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கணும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுதான் விரும்புகிறார் நம்ம ஆண்டு செட் அப் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்ல ஆண்டு வர தேவ பிள்ளையில் நாம் செழிப்பாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்க்க போகிறேன் நீங்கள் செழிப்பாக இருக்க போகிறீங்க ஒன்று சொல்லட்டுமா உங்கள் வாழ்க்கையில் எது குறைவுபட்டு காணப்படுகிறது எது வறண்டு போயிருக்கிறது எது காய்ந்து தீந்து போயிருக்கிறது கர்த்தர் இன்னைக்கு அதை செழிப்பாக்க உண்மையில் அவர் இருக்கிறார் அதே எரியுமே அவன் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசந்த கூட வாசிக்க கேட்கலாம் காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்பங்களை போல காற்றை உட்கொள்ளுகிறது புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார் பாருங்க காட்டு கழுதை கண் பூத்து உங்க வாழ்க்கையில அந்த செழிப்பு இல்லாதனால ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் இல்லாதனால ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க கண்ணு கூட பூத்து போயிருக்கா இன்னைக்கு கால வழியில் பரிசுத்தாமியோடு பேசுறாரு நீங்க எந்த காரியத்துக்காக ஏங்கி ஏங்கி உங்க கண்ணு பூத்து போயிருக்க எனக்கு தெரியல ஆனா இன்றைக்கு கத்தவங்களை புள்ளுள்ள இடங்களில் மேய்ப்பார் ஆமே மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசந்த அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம் ஆமேன் இயேசு வண்ணாந்திரத்தில் வருவாரு அப்ப திரளான ஜனங்கள் அவரை தேடி வருவாங்க ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வார் அப்ப சீஷருங்க சொல்லுவாங்க ஆண்டவர் இது வண்ணாந்திரமான இடம் நேரம் ஆயிடுச்சு இவங்களை அனுப்பிட வேண்டும் என்று இவளுக்கு கொடுக்கிறதுக்கு ஆகாரம் எதுவும் இல்லை அப்போதான் சொல்லு நீங்களே ஆகாரத்தை கொடுங்க அப்போ ஆண்டு சொல்லுவாங்க இங்க ஒரு பையன் இருக்கிறான் அவங்கள ஐந்து அப்போ ரெண்டு மீன் தான் இருக்கு ஏசு என்ன தெரியுமா செய்வாரு பதினாலு பத்தொன்பது வாசிங்க பார்க்கலாம் அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளின் மேல் பந்தி இருக்க கட்டளை ஆமேன் புள்ளின் மேல வக்கார வைக்க சொல்றாரு அந்த அப்பத்தை எடுப்பாரு மீனை எடுப்பாரு அதை ஆசீர்வதிப்பார் அது ஆசீர்வதித்த உடனே அந்த பழுகி 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 போயிருக்கிறது தேவைப்பள்ளையில அவர்களை சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீச்சம் பனிரெண்டு கூடைகளை எடுத்தாங்களாம் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஐந்தாயிரம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கு கற்றர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற இதை நம்புறீங்களா இதை விசுவாசிக்கிறீங்களா தேவைப்பள்ளையில காட்டு கழுதுல கண்ணு பூத்து போகுமா புள்ள இல்ல அதனால உங்க ஆசீர்வாதத்துக்காக எந்த உங்களை பூத்து போயிருக்கிறது இன்றைக்கு கற்றறதை மாற்றி உங்களை செழிப்பாக்க விரும்புகிறார் அவர் புல்லுள்ள மெய்க்கிற கத்தர் கண்களை மூடி நாம செபிக்கலாம் தகப்பனே உமக்கு நன்றி செலும துதிக்கிறோம் பு புல்லுள்ள மேய்த்து என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்க நல்ல ஆண்டவரே பா யாரார் அண்டவரை என்னென்ன ஆசீர்வத்துக்காக நன்மைக்காக செழிப்புக்காக அண்டவரே ஏங்கி காத்து இருக்கிறாங்களோ அங்க கண் பூத்து போயிடுச்சு ஆண்டவரே இன்னைக்கு அற்புதங்களை செய்யுங்க இன்னைக்கு இவங்கள புள்ளுள்ள மேய்த்து அண்டவரே இவளை ஆமை செழிப்படையும் அடையா செபிக்கிறேன் குறைவுகள் நிறைவாய் மாறிட்டும் இல்லை ஆசிரியம் கண்ணப்படுத்தும் இந்த நாள் முழுதும் கரம் கரம்பிடித்த நடத்துங்க இயேசுவின் மூலம் சபம் கேளும் பிதாவே